தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அறிவிப்பு கிடங்க அறநிலையத்துறையினுடைய சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல திருமணங்களை துறை பொறுப்பேற்று அரசு பொறுப்பிலே செய்து வைப்பதென்று நடவடிக்கை எடுத்து சட்டமன்றத்திலே தளபதி அவருடைய ஆலோசனைப்படி அறிவித்தார்கள். அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்தார்கள். கடந்த ஆண்டு 500 திருமணங்கள் அவர்கள் தனியாக வீட்டிலே அந்த திருமணத்தை நடத்தினால் எப்படி செய்வார்களோ அதைவிட ஒரு பங்கு சிறப்பாக அவர்கள் மனமகிழ்ச்சி அடைகிற வகையிலே அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடைகிற வகையிலே திருமணங்களை நடத்தி வைத்தார்கள். இன்றைக்கும் ஆளும் முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே இந்த திருமண நிகழ்ச்சியை துவங்கி வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய பண்ணாரியம்மன் திருக்கோவிலே 24 கலகட்ட இணையர்களுக்கு இந்த திருமணம் இப்பொழுது நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தம்பதிக்கும் 75,000 ரூபாய் சீர்வரிசையாக துறையினுடைய சார்பாக இந்த ஆண்டு மொத்தத்தில் 600 திருமணங்கள் நடத்துவதென்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது அதிகமாகி போய் கொண்டு போயிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இங்கே இருக்கிற அந்த மணமக்களை பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. அந்த மகிழ்ச்சியை எதிர்பார்த்துத்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்க்கை அவர்களுக்கு அமைய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் இந்த திருமணங்களை நாங்கள் நடத்தி வைத்திருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அப்படித்தான் எங்களை வழிநடத்துகிறார்கள். எனவே இந்த கூட்டத்துடைய சார்பாக அந்த மணமக்கள் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எம்பி ரவீந்திரன் பதவி நீக்கம் வெற்றி செல்லாத சென்னை ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கு. அதில் போய் நான் கருத்து சொல்ல தேவையில்லை. அதுவே சென்னை ஹைகோர்ட்னால தான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்திருக்கோம். அதனால் அந்த இஷ்யூ விட்டுறலான்ட்டு அறிவிச்சிருக்கேன்.